ஹாய் கைஸ், வாரி என்னங்கிற சீரீஸோட எபிசோட் 10 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வின்சென்ட்டுக்கும் அவரோட வாரி என்னன்ஸ்க்கும் ஒரு பெல் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. இது புதுப்போப்பு யாரு அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கக்கூடிய பெல். இந்த பெல் சவுண்ட் முடிஞ்ச உடனே புதுப்போப்பு யாரு அப்படிங்கிறத அறிவிச்சிருவாங்க. நம்ம கார்டினலும் அதை எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்காரு. அவர் அப்படியே சைடு கேப்பில் அவரோட மோதிரத்தை பார்க்குறாரு. அதுவும் இப்போ லைட் எரியறதை நிறுத்திடுச்சு. அதை பார்த்து அவரு நம்ம ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டதா நினைச்சு லைட்டா குசியறாரு. அடுத்து கொஞ்ச நேரத்துல அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட் வருது. நம்ம கேர்டினல் அவர் நினைச்ச மாதிரியே இப்ப போப்பும் ஆயிட்டாரு. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் அவருக்கு கை கொடுத்து அவர் விஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம அடிரல் நம்ம ஹீரோயின் கிட்ட 1000 வருஷமா நான் அந்த குகைக்குள்ளதான் அடப்பட்டிருக்கேன், 1000 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் நான் முத முத ஒரு மனுஷ முகத்தை பாக்குறேன், உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏவா அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சாக்காயிடுறாங்க. இவன் 1000 வருஷமா இந்த குகைக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு அப்புறம் அப்படி உனக்கு நம்ம பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது அடிரல் எனக்கு உன் பேர் மட்டும் இல்ல, இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட வந்து க்ளோஸ் அப்ல அவரோட மூஞ்ச கட்டுறாரு. நம்ம ஹீரோயினால இங்க நடக்கிற எதையுமே நம்ப முடியல. அவங்க கேர்டினல் தான் அவங்களை ஏமாத்துறதுக்காக ஏதோ ட்ரிக் பண்றாரு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. ஆனா அடிரல் இதுல ஒரு ட்ரிக்கும் இல்ல, வேணா நீயே பாரு அப்படின்னு சொல்லி அவரு அவரோட உருவத்தை மாத்தி வின்சென்ட் மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியறாரு. அவரு உண்மையிலேயே நான் தான், நீ எதுவா நினைச்சு என்ன பாக்குறியோ அதுவாவும் என்னால மாற முடியும் கிட்டத்தட்ட அவரு அவரோட ரூம்க்கு போய் போப்புக்கு சொந்தமான அந்த வெள்ளை டிரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே ஒரு ஒரு இடமா போய் ஜாலியா அந்த ஹெட் குவார்டர்ஸ் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. கடைசியா அவர் அவரோட ஆபீஸ்க்கு போன உடனே, நான் மக்களுக்கு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்ச நேரம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அவரு அவரு கூட இருந்தவங்க எல்லாம் வெளியே அனுப்பிட்டு அங்கிருந்த போன் எடுத்து அந்த இடத்தோட ஹெட் கமாண்டருக்கு கால் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா நம்ம கார்டினல் எதுக்காக அவருக்கு கால் பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம காட்டல. அப்படியே கட் பண்ணா நம்ம அடிரல் அவர் இங்க மாட்டின கதையெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி முடிச்சுட்டு அவங்களே
உள்ளேயே அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின், என்னாச்சு ஏன் அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவரு, எனக்கு உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின், ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அடிரல், நீ உன் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்க, அந்த மாதிரி ஒரு டைத்துல தான் இந்த ஹாலோ மூலியமா உனக்கு செகண்ட் லைஃப் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு உன் இடத்துல யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த செகண்ட் லைஃப் கொடுத்த அந்த பவருக்காக தான் அவங்களோட லைஃபையே அவங்க அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஆனா நீ அந்த மாதிரி பண்ணாம அந்த பவரை யூஸ் பண்ணி உன் வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்க. இன்னும் சொல்ல போனா நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நீயே முடிவு பண்ணிருக்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினால இதை நம்பவே முடியல. அடிரல் 1000 வருஷமா இதுக்குள்ளதான் இருக்காரு. அப்புறம் அப்படி அவருக்கு நம்மளை பத்தின இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு அடிரல் என்ன சொல்றாருன்னா, நான் வேணா இங்க மாட்டிட்டு இருக்கலாம், ஆனா என்னோட ஒரு பகுதியான என்னோட ஸ்வாடும் என்னோட சீல்டும் இன்னும் வெளியே தான் இருக்கு. அதுக மூலியமா தான் நான் இத்தனை வருஷமா வெளி உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவரு, கடைசியா நான் இவ்வளவு நாள் இங்க தனிமையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஆனா நான் இனிமேலும் இங்க இருக்க போறது இல்ல, அதான் இப்ப நீ இங்க வந்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோயினை திரும்பி பாக்குறாரு. இப்ப நம்ம ஜூலியன் அவங்களோட பையனை கூட்டிட்டு அந்த ஆர்க்கு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க அவங்களோட பையன் கிட்ட, இது இப்ப ஓபன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவன், ஏஞ்சல் தான் என்கிட்ட சொன்னிச்சு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஜூலியன், நீ ஏஞ்சல்னு யார சொல்ற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒன்னு பாக்க வந்துச்சே அந்த பொண்ணை சொரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவன், இல்ல நான் அந்த பொண்ணை பத்தி சொல்ல அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஜூலியன், அப்பனா எப்போதும் உன்கிட்ட ஒரு ஏஞ்சல் பேசுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவியே, நீ வரைகிற படத்தெல்லாம் கூட அதான் உனக்கு காமிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவியே, அதுதான் உன்கிட்ட இதையும் சொன்னிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவனும் ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறான். அவன் சொன்னதை கேட்ட உடனே நம்ம ஜூலியனுக்கும் இப்ப பயம் வந்துருது. அவங்க உண்மையிலேயே அவன் சொல்ற மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு அவன் பக்கத்திலேயே உட்காந்துக்கிறாங்க. நம்ம அடிரல் அவரோட கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா நம்ம ஹீரோன் கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு நாளா ஒரே எதிரிகளை எதிர்த்து தான் சண்டை போட்டு இருக்கோம், நீ இப்ப அதை நிறுத்தணும்னு நினைச்சினா நீ அந்த ஹாலோவை மறுபடியும் என்கிட்டயே ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயினும், இந்த ஹாலோவால கடைசியா சாகக்கூடிய வாரி என்ன, நீ இவங்களதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹாலோவை திரும்ப அவர்கிட்டயே கொடுக்க ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ஹாலோ அவங்களை விட்டு போயிடுச்சுன்னா அவங்க உயிரோட இருப்பாங்களா, இல்ல மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுவாங்களா, இல்ல செத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. அவங்க இத பத்தி நம்ம அடிரல் கிட்ட கேக்குறாங்க. ஆனா நம்ம அடிரலுக்கும் இத பத்தி சரியா தெரியல. அவரு, நான் அந்த ஹாலோவை உடம்புல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா உனக்கு என்ன வேணாலும் ஆகலாம், ஆனா உனக்கு என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பா உன்னை இங்கேயே விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹாலோவை எடுக்கிற மாதிரியே வந்து நம்ம ஹீரோயின் தோல்ல கை வச்சு அவங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. அவரு அவங்க மேல கையை வச்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு அரியல பத்தின ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்கு. உடனே அவங்க அவரோட கையை தட்டி விட்டுட்டு திரும்பி அவர் மறுபடியும் சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அதே நேரத்துல வெளியிருந்த நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் உள்ள போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த செவரை வெடிக்க வைக்கிறதுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடறாங்க. அதே நேரத்துல உள்ள இருந்த நம்ம ஹீரோயினுக்கு இப்ப அடிரல் மேல சந்தேகம் வந்துட்டதுனால அவங்க, நான் இப்ப அந்த ஹாலோவை உன்கிட்ட கொடுத்துட்டேனா நீ அதை வச்சு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அடிரல், நான் அந்த ஹாலோவை வச்சு ஒரு ஏஞ்சல் மாதிரி பூமியில சொர்க்கத்தை உருவாக்குவேன், இருட்டு போக்கி வெளிச்சத்தை வர வைப்பேன், அதனால நீ என்னை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட கண்ணத்தை தடவி கொடுக்கிறாரு. அவரு கை நம்ம ஹீரோயின் மேல பட்ட உடனே அவங்க டக்குன்னு அரியலோட லைஃப் குள்ள போயிடறாங்க. அரியலோட இடத்துல இப்ப அவங்களே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. நம்ம அரியல் ஒரு சண்டையில மாட்டிட்டு சாக கிடக்கும் போது தான் டக்குன்னு நம்ம அடியில் அங்க வந்திருப்பாரு. அவரை துரத்திக்கிட்டே அவரு பின்னாடி டீமனும் வந்திருக்கும். அவரு அவரு கிட்ட இருந்த ஹாலோ வச்சு அந்த டீமன் கூட சண்டை போட்டு அதை சாகடிச்சிட்டு அடுத்ததா அதை எடுத்துட்டு நேரா அங்கிருந்த மனுஷன் கிட்ட வர ஆரம்பிச்சிருப்பாரு. நான் உங்களுக்காக அந்த பொண்ணை காப்பாத்துறேன், அதுக்கு பதிலா நீங்க எனக்காக டீமன்ஸ் கூட சண்டை போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏரியல காப்பாத்துறதுக்காக அவங்களும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த நேரத்துல இன்னொரு டீமன் அவரை பிடிக்கிறதுக்காக அங்க வர மாதிரி இருக்கு. ஆனா அது அங்க வரத்துக்குள்ள அவரு அந்த ஹாலோவை அரியல் முதுகுல வச்சிடறாரு. உடனே அந்த டீமனும் அங்க வராம அப்படியே அந்த இடத்த விட்டு காணாம போயிடுது. அடுத்த நாள் நம்ம அரியல் அவனை பாக்குறதுக்காக அவன் இடத்துக்கு வராங்க. அவன் கிட்ட இருந்த டிவானியம் எல்லாம் உருக்கி கத்தியும் ஸ்வாடும் செஞ்சிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே நம்ம அரியல், அவன் மனசு இல்ல அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல அவன் ஏஞ்சலாவும் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க, நீ உண்மையிலேயே யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும் போது நம்ம அடிரல் அப்படியே அவங்க கிட்ட வந்து, நீ உண்மையிலேயே புத்திசாலி பொண்ணுதான், நான் யாருங்கறத நீ ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்ட, ஆனா நீ இதை வெளியே சொல்லக்கூடாது, ஒருவேளை நீ இதை வெளியே சொன்னீனா உனக்கு கொடுத்த இந்த ஹாலவை மறுபடியும் நானே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களை மிரட்டுறான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் அடிரலை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அடிரல், நீ என்னை பார்த்து பயப்பட தேவையில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் இவன் மேல சந்தேகமா வர ஆரம்பிக்குது. இவன் சொன்னதுக்கும் இவங்க பார்த்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி, அவங்க நீங்க மாட்டினதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், உண்மையை சொல்லு, நீ ஏஞ்சல் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடிரலும்
இதுக்கு மேலே நம்ம நடித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி, ஆமாம் நான் ஏஞ்சிடல, ஆனால் எனக்கு சொந்தமான ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கு, அதை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள கையை விட்டு அந்த ஹாலோவை எடுக்க ட்ரை பண்ணுறான். அவன் அந்த ஹாலோவை தொட்ட உடனே நம்ம ஜூலை நேரத்தில் அந்த ஆர்க் அவங்க எதுவுமே பண்ணாமல் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகிறதுக்கான போர்ட்டலை தானாகவே ஓப்பன் பண்ண ஆரம்பிக்குது. அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே நம்ம ஜூலியனோட பையன், நான் இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையை தட்டி விட்டுட்டு உடனே அதுக்குள்ளே ஓட பார்க்குறான். ஆனால் நம்ம ஜூலியன் அவனை போடாமல் பிடிச்சிருவாங்க. ஆனால் அவன், நான் இவ்வளோ நாள் ஒரே ரூம்ல இருந்து என்னோட வாழ்க்கையை வெறுத்துட்டேன், நான் இப்போ கண்டிப்பாக அதுக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறான். ஆனால் நம்ம ஜூலியனுக்கு அவங்களோட பையனை தனியாக அதுக்குள்ளே அனுப்புகிற அளவுக்கு தைரியம் இல்லை. அவங்க, நீ இதுக்குள்ளே போயே ஆகணும் அப்படின்னு சொன்னினா நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன், அப்படின்னா சரி நீங்களும் என் கூட வாங்க, ஆனால் என்னை போகக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ஆறுக்குள்ளே போய் டக்குன்னு அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடறான். நம்ம ஜூலியனும் அவன் பின்னாடியே போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அடியில் அவங்க கிட்டேருந்து பறக்க விட்டுறாங்க. அதனால நம்ம ஜூலியன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த போர்ட்டல் அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுது. நம்ம ஹீரோயினோட பவர் அளவுக்கு அதிகமாக யூஸ் ஆகிட்டதுனால அவங்களால இப்போ அசைவே முடியல, அவங்க ஒரு பக்கம் வாங்கி விழுந்துடுறாங்க. நம்ம கார்டினல் இப்போ போப்பாகிட்டதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவர் மக்கள் முன்னாடி ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வராரு. அவர் முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்க போகும்போது கரெக்டாக நம்ம பீட்ரி நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக வச்ச அந்த பாம் அடிக்க ஆரம்பிக்குது. பாம் அடிக்கிற சவுண்டை கேட்டு மக்கள்லாம் பயந்துடுறாங்க. நம்ம கார்டினலும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ரிவர்ஸ் கியர் போட்டு வந்த வழியிலே உள்ளே போயிடுறாரு. பாம் அடித்ததில் நம்ம அடிவேல் ஒரு பாறைக்கு நடுவில் மாட்டிக்கிறான். அவன் வெளியே வரத்துக்குள்ளே நம்ம பீட்ரி மேரிலாம் உள்ளே வந்துடுறாங்க. அவங்களுக்கு இப்போதான் அங்கே நம்ம ஹீரோயினை தவிர உன்னொத்துன்னு இருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. நம்ம ஹீரோயின் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்களும் அவன் யாரு என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு உடனே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துட்டு வெளியே தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க வெளியே வந்தவுடனே நம்ம ஈவா அவங்க கிட்ட, இவ்வளோ நாள் நீங்கள் ஏஞ்சல் நினச்சிட்டு இருந்த அடிரல் ஏஞ்சல் கிடையாது, அவன் ஒரு டெவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அங்கிருந்து எல்லா வரையும் நினைச்சுமே சாக்காயிடுறாங்க. அப்போ நம்ம அடிரல் அவங்க முன்னாடி இருந்த மனுஷங்கள்லாம் பறக்க விட்டுட்டு சண்டை போடுற மாதிரி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். நன்ஸ்லாம் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கும் போது நம்ம வின்சன், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, நான் போய் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக முன்னாடி போறாரு. நம்ம மதர் சுப்பீரியருக்கு அடிரல் வெளியே வந்ததை பற்றி எதுவும் தெரியாததுனால அவங்க கேடினல் கிட்ட போய் சனோனோட சாவுக்கு நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் தானே போப்பாயி அந்த போனை அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வேணினே சனோனை சாவிடுச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது, கேடினல் நீங்கள் என்ன உளறிட்டு இருக்கீங்க, நான் என்னோட ரெப்யூட்டேஷன் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன், அதனால தான் நான் ஓசிஎஸ் என்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தேன். இப்போ நான் எலெக்ஷனில் நின்று போப்பா ஜெயிச்சிருக்கேன், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தான் நம்ம மதர் சுப்பீரியருக்கு சனோனோட டெத்துலேருந்து கேடினல் வேட்டிகன் சிட்டியில் மறைஞ்சிருக்கிற ஏஞ்சலோட போன் எடுக்க ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க கேள்விப்பட்ட எல்லாமே போய் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே அவங்க அப்படியே ஆடி போயிடறாங்க. என்னடா இது கதையில் இவ்வளோ பெரிய ட்விஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே ஒரு பெரிய ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கோபமாக அடிரல் கிட்ட போன நம்ம வின்சென்ட் அவங்க கிட்ட போன உடனே ஹலோ மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. இப்போதான் இந்த கதையோட மெயினான வில கேடினல் கிடையாது, நம்ம வின்சென்ட் தான் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம மேரி பயங்கர டென்ஷன் ஆகி அவங்களோட ஷார்ட்கன் எடுத்துட்டு நம்ம வின்சென்ட் போட்டத்தில் கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம லில்லித் இவங்க அங்கே போனால் இவங்க உயிருக்கே ஆபத்தேடும் அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்துட்டு அவங்க முன்னாடி போறாங்க. அடிரல் மனுஷங்களை பறக்க விட்ட மாதிரியே நம்ம லில்லித்தையும் பறக்க விட பார்க்குறான். ஆனால் அவனால் அவங்கள எதுவுமே செய்ய முடியல. அவங்க ஒரு மாதிரியே அப்படியே அழிஞ்சிட்டு மறுபடியும் ஒன்று செஞ்சிடறாங்க. நம்ம லில்லித் அவனால் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற தைரியத்தில் அப்படியே அவங்க கிட்ட வந்து, நீ யாரு, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் நம்ம லில்லித்தை ஒரே அடி அடித்து பறக்க விட்டுறான். அதை பார்த்து நம்ம மற்ற வாரியன்ஸ்லாம் கடுப்பேறாங்க. அவங்க இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட வெப்பன்ஸ் வச்சு அவனை ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க மூணு பேரையும் எதிர்த்து நம்ம அடிரலாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவன் அவங்க கிட்ட சமய அடி வாங்குறான். ஒரு கட்டத்தில் நம்ம நன்ஸ்லாம் சேர்ந்து அவனை சமாடியை அடித்து அவனை கீழே தள்ளி விட்டு அவன் தலையிலேயே ஒரு ஏரவை சுருக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம மேரி நம்ம வின்சென்ட்டை பார்த்து, இவனை காப்பாற்ற தானே நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட, பார்த்தியா இப்போ நாங்கள் அவனை அசால்ட்டாக சாகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு லுக் விடுறாங்க. ஆனால் அவன் உண்மையிலேயே சாகலை. அவன் தலையில் இருந்த ஏரவை உருவி போட்டுட்டு மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறான். நம்ம அடிரல் நன்ஸ் கிட்ட, உங்களால் என்ன சாகடிக்க முடியாது, தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த விஷயம் நம்ம நன்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க, நாங்கள் ஒன்றும் ஒன்று சாகடிக்கிறதுக்காக சண்டை போடல, எங்களுக்கு 7 நிமிஷம் டைம் தேவைப்பிடிச்சு, அந்த டயத்தை ஓட்டுறதுக்காக தான் நாங்கள் அவங்க கூட சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஹாலோ தன்னை தானே ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த டைம் தான் அந்த 7 நிமிஷம். நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க கூட சண்டை போடுறதுக்காக அவங்களோட டிவானியம் ஸ்வாட எடுத்துட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்களோட ஹாலோவும் ஃபுல் சார்ஜோட அப்படியே ஜெகஜோதியாக எரியுது. ஆனால் அடிரல் இப்போ அவங்க கூட சண்டை போடுறதா இல்லை, அவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி வர்த்து டீமன்ஸோட படையை அந்த இடத்துக்கு வர வச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் அவன் அதுங்களை அங்கிருந்த மொத்த கூட்டத்து மேலேயே ஏவி விட்டு அவங்க எல்லாரையும் நம்ம ஹீரோயினுக்கு எதிராக மாத்திடுறான்.
இவ்வளோ பெரிய கூட்டத்தை எதிர்த்து நம்ம எப்படி சண்டை போட போகிறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம ஹீரோயினும் அவங்களோட வாரியனன்ஸும் பயந்து போய் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம மேரி என்ன நடந்தாலும் சரி இந்த சண்டையை நம்ம எங்கேயே முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கண்ணை திருப்பி வச்சு அவங்க எல்லாருக்கூடையும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க அஞ்சு பேரை எதிர்த்து ஒரு ஊரே வந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் அப்படியே கூட்ட கூட்டமாக வந்து ஜோம்பி மாதிரி அவங்க மேலே உழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எபிசோட் 10 முடியுது. அடிதல் உண்மையிலேயே ஒரு டெவில்னா அவன் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஹாலோவை ஏரியல் கிட்ட கொடுத்தான், இப்போ எதுக்காக அந்த ஹாலோ திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறான். அவன் கிட்ட டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்குன்னா அவன் பூமிக்கு வரும்போது எதுக்காக டராஸ்க்கு அவனை துரத்திட்டு வரணும், இது எல்லாத்துக்கும் மேல இடையில நம்ம ஜூலியனோட பையன் அந்த ஆர்க்குள்ள பூந்து அப்படி எங்க தான் போனான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சீசன் 2 பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சீசன் 2 ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நீங்க இந்த சீரீஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.